அப்பா இருக்காரு, அவரோட நான் 24 மணி நேரம் இருக்கேன், வாழ்றேன், ஒய்ஃபோட வாழ்றேன், எல்லாரோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வந்து வெளியில இருந்து ஒருத்தன் வந்து எங்க அப்பா வந்து தப்புன்னு சொன்னா நீங்க வந்து பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்க தரப்பு நியாயங்களை சொல்லுவீங்கல்ல? அவர் எனக்கு தந்த மாதிரி எனக்கு குருநாதர் அவரு, அதனால நான் இப்படி வந்து பேசுறேன். நீங்க போய் 4 வருஷம் தான் ஆயிருக்கும், உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவர் வந்து உண்மையிலேயே அப்படி பண்ணிருப்பாருன்னு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. எல்லாருமே உண்மையை நம்புறாங்க சார் இத. அதனால இப்ப நக்கீரன் கோபாலண்ணனும் இன்னும் நிறைய தோழர்கள் வந்து இதை உண்மையை நினைச்சுதான் பேசுறாங்க. இப்படி குற்றச்சாட்டுகள் தயவு செஞ்சு சோசியல் மீடியா சமூக அக்கறையோட இருக்கிறவங்க வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்ப வந்து கொரோனா அது இதுன்னு வேற வேற திசைகளை நோக்கி அரசு போய்கிட்டு இருக்கிறப்ப இது திசை திருப்புற மாதிரி அது உண்மையா செஞ்ச சிலரை வந்து சிலர் வந்து சில மேல உண்மையா குற்றச்சாட்டுகள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. சில பள்ளிகள் மேல அதை திசை திருப்புற மாதிரி இந்த வேலையும் செஞ்சா எல்லாரையும் நல்லவங்களையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டா இது மொத்தமா ஒரு காமன் ஆயிரும். நான் பாபாவோட டிவோட்டி, 4 வருஷமா அந்த ஏரியாவிலேயே தான் இருக்கேன், டெய்லி நான் பாபாவை சந்திக்கிறேன். இல்ல இல்ல அப்பதான் நீங்க அதாவது நீங்க வந்து அங்க வழிபடுறவங்க எல்லாரையும் நீங்க வந்து அதை அவமதிக்கிறதா இருக்கு. செத்து மாதிரி சொல்லாதீங்க. ஒரு ஆலயம் கட்டியிருக்காரு நம்ம இவர் தான் வந்து அதை திறந்து வச்சிருக்காரு. ஒரு கிறிஸ்தவத்துல இருந்து அவர் வந்து சர்ச்சை திறந்திருக்காரு. நேபாள்ல இருந்து ஒரு புத்த பிறவி வந்து புத்த கோயில திறந்திருக்காரு. செத்து மாதிரி போட்டு எப்படி அப்படிலாம் பண்ணுவாங்க? எந்த விளக்கம் இது வரைக்கும் ஏன் தரல சார்? அவருடைய தரப்புல எல்லாத்துக்குமே வந்து சட்டப்படி அதான் நான் சொல்றேனே, நான் வந்து இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்த போலீஸ் வந்த 3வது நாள் அதாவது 28ஆம் தேதி நடத்த சொல்லி கேட்டேன் மேனேஜ்மெண்ட்ல. அவங்க நம்ம மேல தப்பு இல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு எஸ்பிக்கு, சிஎம் செல்லுக்கு, சைபர் கிரைமுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்புறம் முதல் முதலாக அவங்க வந்து குழந்தைகள் நல உரிமையில இருந்து கமிட்டி வந்துச்சு, அவங்களுக்கு எல்லாத்தையுமே விசாரணைக்கு எல்லாருக்கும் உடன்பட்டு எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் 6 பேர் மேல சம்மன் வந்துச்சு, அதுக்கு 5 பேர் போனாங்க, பாபா மட்டும் தான் என்ன போகணும். அதுக்கடையில இந்த மாதிரி இந்த ஒரு இது வந்திருக்கு. இதுல சிபிசிஐடிக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு பொதுவெளியிலேயே அதை கொடுக்கணும், மீடியாவுக்கும் கொடுக்கணும், அதுக்கு அடுத்து எப்படி 1 or 2 days அது நடக்கும், அதுக்கடுத்து சிபிசிஐடி கொடுக்கணும், அப்புறம் அவங்ககிட்ட போய் முறையா இப்ப நாங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க இந்த வேலையை பண்ணிருக்கீங்களே. நீங்க போய் 4 வருஷம் தான் ஆயிருக்கும், உங்களுக்கு இத பத்தி தெரியாது. அவர் வந்து உண்மையிலே அப்படி பண்ணிருப்பாருன்னு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. எல்லாருமே உண்மையை நம்புறாங்க சார் இத. அதனால இப்ப நக்கீரன் கோபாலண்ணனும் இன்னும் நிறைய தோழர்கள் வந்து இத உண்மையை நினைச்சுதான் பேசுறாங்க. ஒரு வழக்கு ஆயிட்ட பிறகு நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க பேச வந்திருக்கீங்க? இல்ல சார், நாங்க வந்து சார் மேனேஜ்மெண்ட் வழக்குக்கு முன்னாடி பேசியிருக்கணும். அவங்க பேசியிருப்பாங்க, இது பண்ணுவாங்க, சட்டப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு நேத்து போக்சோ போடுற வரையும் சார் இது விசாரணை தான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப வழக்கை சந்திக்கணும்ல சார் நேரடியா? ஆமா, வழக்கு அது ஒரு தனி டீம் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார், லீகலா பண்றாங்க. இப்ப எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க என்னன்னா நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க வந்து சந்திச்சு சொல்றோம். இதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து லீகலா போறாங்க, சட்டப்படி எல்லாரையும் போய் சந்திச்சு எல்லாம் விசாரணைக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க. 3 மணி நேரம் விசாரணை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா விசாரணைக்கு அப்புறம் எப்படி போக்சோ வந்துச்சு? அது எங்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே டிவோட்டிஸ் எல்லாத்துக்குமே பெரிய மன உளைச்சலா இருக்கு. நீங்க வந்து நான் தெளிவாதான் எனக்கு வந்து நான் உண்மையதான் பேசுவேன். பாத்தீங்கன்னா அந்த ஆவணமே இருக்குங்க. அவர் மட்
எல்லாருமே பொதுமக்களே உண்மையை நம்புறாங்க. அந்த வளவத்துல எல்லா மதத்தோட கோவிலும் கட்டிருக்காங்க. ஆனா அங்க படிக்கிற மாணவர்களோட பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஒரு செட்டு மாதிரி தான் போட்டு வச்சிருக்காரு, எந்த கோவிலும் கட்டி எந்த பூஜையும் வழிபடுறவங்க எல்லாரையும் நீங்க வந்து அதை அவமதிக்கிறதா இருக்கு. செட்டு மாதிரி சொல்லாதீங்க. ஒரு ஆலயம் கட்டிருக்காரு நம்ம, இவர் தான் வந்து அதை திறந்து வச்சிருக்காரு. ஒரு கிறிஸ்தவத்துல இருந்து அவர் வந்து சர்ச்சை திறந்திருக்காரு. நேபாள இருந்து ஒரு புத்த துறவி வந்து புத்த கோயில திறந்திருக்காரு. செட்டு மாதிரி போட்டு எப்படி அப்படி எல்லாம் பண்ணுவாங்க? இதெல்லாம் சார், இதுதான் சார் அபாண்ட குற்றச்சாட்டு நான் சொல்றேன். இப்படி குற்றச்சாட்டுகள் தயவு செஞ்சு சோசியல் மீடியா சமூக அக்கறையோட இருக்கிறவங்க வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்ப வந்து கொரோனா அது இதுன்னு வேற வேற திசைகளை நோக்கி அரசு போய்கிட்டு இருக்கிறப்ப இது திசை திருப்புற மாதிரி, அது உண்மையா செஞ்ச சிலரை வந்து இப்ப சிலர் வந்து சில மேல உண்மையா குற்றச்சாட்டுகள் கூட இருக்குன்னு சொல்றாங்க சில பள்ளிகள் மேல. அதை திசை திருப்புற மாதிரி இந்த வேலையும் செஞ்சா எல்லாரையும் நல்லவங்களையும் கூட்டி உள்ள தூக்கி போட்டா இது மொத்தமா ஒரு காமன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே நீர்த்து போயிடும். அந்த பாபா அந்த அந்த ஸ்கூல் அந்த மேனேஜ்மெண்ட் தரப்புல ஏதாவது பேட்டி தருவாங்களா? அதுக்கான ஆதாரம் அவங்க வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் தரப்புல உங்களுக்கு பேட்டி தருவாங்க. அதை விட என்னன்னா, பாபா வந்தாருன்னா கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு பேசுவாரு. ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் வந்து யாருக்கும் ஒளிவு மறைவே இல்லாதவரு. உங்களை எல்லாரையும் கூட்டு பேசுவாரு. பாபா வந்துட்டாருன்னா நானே ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன். எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு, அவரோட நான் 24 மணி நேரம் இருக்கேன், வாழ்றேன், ஒய்ஃபோட வாழ்றேன், எல்லாரோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வந்து வெளியில இருந்து ஒருத்தன் வந்து எங்க அப்பா வந்து தப்புன்னு சொன்னா நீங்க வந்து பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்க தரப்பு நியாயங்களை சொல்லுவீங்கல்ல? அவர் எனக்கு தந்த மாதிரி எனக்கு குருநாதர் அவரு, அதனால நான் இப்படி வந்து பேசுறேன். முறையா விசாரிங்க, ரெண்டு தரப்பையும் விசாரிங்க. ஒரு ஏங்க ஒரு நெட்வொர்க் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்றோம், அத நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அத சொல்லிருக்க அமிர்தா பாலாஜி டீம் அமிர்தா பாலாஜி அமைதி காக்க சொல்ல வேண்டியதா? 176 வீடியோக்கு வழக்கு கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது சார். அவங்க வந்து வழக்கு கொடுக்கிறாங்க, விசாரணைக்கு வந்து நான் கேக்குறேன், நான் கேக்குறேன். ஒரு பொது வெளியில இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, ஒரு அரசியல்வாதியோ ஒரு கல்வியாளரோ யாரோ இருக்காரு, கல்வியாளரோ அரசியல்வாதியோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு சமூகத்துல பெரிய ஆளு. அவரை வந்து 3 நாள்ல நினைச்சா, ஒரு டீம் நினைச்சா, ஒரு நெட்வொர்க் போட்டு அவர் அசிங்கப்படுத்திட முடியும்ன்றது இந்த இதுக்கு அப்புறம் தெரிய வருது. இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான முன்னுதாரணம். நாளைக்கு வந்து இந்த இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சிக்காக ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு சோசியல் மீடியா டீம் வந்து வேலை செய்யுது, நெட்வொர்க் ஐடி டீம். இப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏக்கும் வேலை செய்யுது, எம்பிக்கும் வேலை செய்யுது. இப்ப அது மாதிரி நீங்க உங்களை ஒருத்தரை வந்து இந்த சமூகத்துல அசிங்கப்படுத்தணும்னா, ஒரு டீமுக்கு வந்து ஒரு 10 பேர் கொண்ட டீம் வந்து வேலை செஞ்சா போதும், அவங்கள வந்து தொடர்ந்து வந்து சோசியல் மீடியா மூலமா அசிங்கப்படுத்த முடியும்ன்ற ஒரு விஷயத்த இதுல சொல்லியிருக்கு. ஏன்னா இதுல உண்மை இல்ல. ஆமா, சட்டபூர்வமா விசாரிங்க என்ன சொல்றோம், டீட்டெயிலா விசாரிங்க. நீங்க ரெண்டு தரப்பையும் விசாரிங்க என்ன சொல்றோம். 3 பேரை வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியில வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்க. இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? எந்த கமிட்டி? ஏங்க, குழந்தை நல குழந்தை ரைட்ஸ் சைல்ட்ரன்ஸ் ரைட்ஸ் கமிட்டியில அமிர்தா பாலாஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுங்க? அப்புறம் இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நீங்க தேடுங்க சார், ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. அவரு 36 வருஷமா வந்து ஆன்மீக பணியில இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கிட்டத்தட்ட வந்து நீங்க அங்க வந்து கேம்பஸ்குள்ள பாத்தீங்கன்னா, லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருந்து அருள்வழி சித்தர்ல இருந்து நம்ம காஞ்சி பரமாச்சாரியார்ல இருந்து நம்ம பூண்டி மகான்ல இருந்து சாது கிருஷ்ணவேணி அம்மால இருந்து கிட்டத்தட்ட வந்து அங்க வந்து கோயில வந்து 36 சித்தர்களுக்கு கோயில் கட்டி அவங்களோட நேரடி பழக்கம் இருக்கு. சாது கிருஷ்ணவேணி அம்மாவை கல்யாண தீர்த்தத்துல போய் பாத்துருக்காரு, புரோகிப்பாளையத்துல போய் கோடிசாமியை பாத்துருக்காரு, லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்ல போய் அருள்வழி சித்தர்ல நேரடி ஆசீர்வாதம் பெற்றிருக்காரு. இப்ப உயிரோட இருக்கிற ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமியை போய் நாங்க போய் பார்த்தோம். இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, சாமி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு மன உளைச்சல்ல ஆயசமா இருக்கேன், என்னோட பேரம் பேத்தி தோல்ல கூட நான் கை வைக்க முடியல,
இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறப்ப பள்ளியில பணி போட்டவங்க சில பேர் அப்ரூவரா மாறிட்டு தயாரா இருக்காங்க. அவங்க மாறட்டும் சார், விசாரிக்கட்டும் சார், அவங்க பின்னாடி எதுவும் காசு கொடுத்துருக்காங்களா என்னன்னு எல்லாத்தையும் விசாரிக்கட்டும் சார். அவங்க எதுவும் நான் என்ன சார், நான் எனக்கு எதுவுமே வேணாம், தப்பு எங்க மேல இருந்தா நீங்க வந்து தந்தீங்க, ஆனா இது தப்பு இல்ல, ரெண்டு தரப்பையும் விசாரிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வேற எதுவுமே